வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா மார்ச் 11. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock மேலாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கொடுத்து மேலே வந்து ஏறிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு டவுன்ஃபால் மார்க்கெட்டாகவே போய்கிட்டே இருக்கு. அதுக்கு ரீசன் கூட கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இவ்வளோ நாள் ஏறினதுக்கு காரணமும் வார் தான். இப்போ இறங்குறதுக்கு ரீசனும் வார் வந்து கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்கு. அதனால நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகுது. 10,000 வரைக்கும் போனது, இன்றைக்கி 8,000 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வாலட்டைல் மார்க்கெட், இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிட்டு கட்டாயத்தில் நமக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டூல் மாதிரினே கூட நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு இப்போ ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதை, அதாவது ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதை பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் நமக்கு கேப்சர் பண்ணி சொல்லும். அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு கால்ஸ் வரும். அப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டலினுடைய கலர்ஸும் ஷோ பண்ணும். நீங்கள் ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும்னா கூட ஜஸ்ட் நீங்கள் இந்த கேண்டில் கலர்ஸை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு ட்ரேடிங் பண்ணணும், என்ட்ரி எடுக்கணும், டார்கெட் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதில் வர்ற கால்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு பாருங்கள், ஒரு பை கால் வந்திருக்கு. 8-99 பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பை கால் வந்திருக்கு. வந்த பை கால் இப்போ ஒரு 8 point டவுன் சைடில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி வந்து எடுக்க முடியும். ரொம்ப வாலட்டைல் மார்க்கெட்டுன்றனால ரொம்ப ஸ்பீடாகவே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் எதுக்குன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஒரு ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மினிமமாக சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டாரட் தான் எப்பயும் சூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டாரட் நமக்கு வந்து 8319 இருக்குது. ஸோ 8300 மேலே போகணும். ஒரு 20 point பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு இந்த 20 point அச்சீவ் பண்ணுதான் அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். பை கால் ஜெனரேட் ஆகி ஒரு 5 minutes பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6th கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு மார்க்கெட் ஆல்ரெடி நல்லா டார்கெட் கிட்ட வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு இன்றைக்கி பை கால் கிடச்சது 8299. இப்போ ட்ரேடிங் பாருங்கள், 8328 கிட்ட போது ஒரு 30 point கிட்ட பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், டக்குன்னு ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் வந்து மாறுது, இப்போ மார்க்கெட் ஏறுது இல்லை இறங்குது, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சு எய்ம் பண்ணலாம், இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் இப்போ என்னவா இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சார்ட் பார்த்திங்கன்னா இந்த டூல் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் வந்து பண்ணும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.